ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு ராகி மாவை வச்சு வீட்லேயே எக்லஸ் கப் கேக், அதுவும் ரொம்ப டேஸ்டியாக செம சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நான் கால் கப் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் ரொம்ப புளிக்கக்கூடாது. அதே கப்பால் அரை கப் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். கால் கப் வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக மெல்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஐம்பத்தஞ்சு கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சிடணும். 1/2 கப் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர், கா டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பேட்டர் ரெடி. இப்போ இதை ஒரு கப் கேக் மோல்டில் ஊற்றிக்கலாம். நான் இன்னைக்கு 6 கப் கேக் கிளைனர் எடுத்திருக்கேன். இதில் இப்போ மாவு ஊற்றிக்கலாம். இதில் குட்டி பீசஸாக நான் டார்க் சாக்லேட் சேர்த்துருக்கேன். பேலன்ஸ் இருக்க மாவை இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், ஓவனை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணியாச்சு. ஒரு 20 நிமிஷம் இருந்தால் போதும், இது கரெக்டாக வெந்து வந்துடும். கரெக்டாக 20 நிமிஷம் தான், ரொம்ப சாஃப்டாக செம சூப்பராக வெந்து வந்துட்டு. இப்போ இதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன், பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. உள்ளெல்லாம் நல்லா சாக்லேட் வந்து மெல்ட் ஆகிருக்கு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, சாப்பிடையில செம டேஸ்டியாக இருந்துச்சு. அதுவும் இந்த சாக்லேட் ஃப்ளேவரோட சேர்த்து சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. கன்ஃபார்ம் நீங்களும் இந்த ராகி எக்லஸ் கப் கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.